என் கவலை எல்லாம் என்னன்னா, பூரா ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியும். விறகு அடுப்பினால விடும் கண்ணீர் புகை இனி இல்லை. ஹை சிலிண்டர் என்ன காலியா இருக்கு. மேஜிக் கம்ப்ளீட் ஆவலே. ஐயோ 600 800. அரே பாதிதா ஃபில் ஆயிருக்கான். 1000. போதும் பாபுஜி போதும். புகையில இருந்து வந்த கண்ணீர் எல்லாம் போய் நீங்க ஏத்துற வேலையில இருந்து வர ரத்த கண்ணீர் தான் அதிகமாயிருச்சு பாபுஜி, அதிகமாயிருச்சு. இந்த நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு. பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். இடி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டி முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்குறது, அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். மாநில முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள். ஆனா பிரதமர் ஆனந்த் என்ன சொல்றாரு, ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார சுதந்திரம்னு சொல்றாரு. ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்கு மட்டும். பழனிசாமி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கட்சி அடகு வச்சாரு. அவர் தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுபடி பிடிஎம்மா நிற்கிறார். இது கூட அவரோட சொந்த முடிவில்லை, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். பல்லவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர். அந்த மண்ணில் 2ஆம் விடுதலை போராக நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன். தேர்தலில் நீங்கள் போடுகிற ஓட்டு தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்லை சர்வாதிகாரம் இருக்கணுமா, இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்லை ஆர்எஸ்எஸ் எழுதுகிற சட்டம் இருக்கணுமா, இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழணுமா வேண்டாமா, இதையெல்லாம் முடிவு பண்ண போகிற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் வேண்டாம் மோடினு சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். திடீர்னு ஒரு இரவில் தான் ஊழலை ஒழிக்கி வந்த அவதார புருஷராக டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்பை அறிவித்தார். பல ராத்திரி மக்களை ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சாரு. அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவோரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினாரு. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணாரு, ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க விளக்கு ஏத்துங்க கொரோனா போயிடணும், பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. அதனால தான் நாம தொடர்ந்து சொல்றோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு. பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, பாஜக கிட்ட 10 ஆண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்லை. இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது, பிஎம் கேர்ஸ்ன்னு தனியாக அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம். அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. அதனால தான் சொன்னேன், பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன். சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு, என்ன ஷோ அது, ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா, எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான், ஹோட்டல்ல இருந்து டூ வீலர் வாகனத்தை பழுது பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பில்லை வாங்கி பார்த்தா கூடுதலாக ஒரு தொகை இருக்கும், அது ஜிஎஸ்டி தொகை. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க, கார்பரேட்டுகளுக்கு 1,50,000 கோடி ரூபாய் ஒரே கழகத்தில் தள்ளுபடி பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் மேலே கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க. இப்படி மக்கள் சொல்கிறாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மையா நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டான். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஹோட்டலில் ஏன் சாப்பிட்றாங்க, வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தானே, ஜிஎஸ்டி வரி எதுவும் இல்லையேன்னு திமிரா பதில் சொல்கிறாங்க.
மாநில முதலமைச்சராக இருந்தபோது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள். என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தாரு. ஆனா பிரதமர் ஆனந்த் என்ன சொல்றாரு, ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார சுதந்திரம்னு சொல்றாரு. பிரதமர் மோடி சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். பழனிசாமி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமாக பாஜக கிட்ட அடகு வச்சாரு. அதனால தான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சித்தோம். சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக. 3 வேளாண் சட்டங்கள், இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணியவான் தான் இந்த பழனிசாமி. பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னொரு படி மேலே போய் இந்த சட்டம் வந்தால் நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம். இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்லை, புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினார் இந்த புரோக்கர் பழனிசாமி. ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவையும் தன்னுடைய சொந்த கட்சி தலைவர், சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவரு தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுபடி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில் பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்களில் சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன்.